பெட்ரோலியம் சுத்திகரிப்பு வெவ்வேறு கொதிநிலை கொண்ட திரவங்களின் கலவையை வெப்பப்படுத்தி பின்பு குளிரச் செய்து திரவங்களை பிரித்தெடுக்கும் முறை பின்னக்காய்ச்சி வடித்தல் எனப்படும். ரசாயன கலவையில் கலந்திருக்கும் திரவங்களை அவற்றின் கொதிநிலை அடிப்படையில் பிரித்தெடுக்கும் முறைதான் பின்னக்காய்ச்சி வடித்தல் ஆகும். திரவ நிலையில் இருக்கும் ரசாயன கலவைகளை வெப்பப்படுத்தும் போது அவைகள் ஆவியாகி விடுகின்றன. வெவ்வேறு திரவங்களுக்கு வெவ்வேறு கொதிநிலை இருக்கும். எடுத்துக்காட்டாக நீருடன் எத்தில் ஆல்கஹால் கலந்த ஒரு கலவையை எடுத்துக்கொள்வோம். நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் ஆகும். எத்தில் ஆல்கஹாலின் கொதிநிலை 78 டிகிரி செல்சியஸ் ஆகும். இப்போது இந்த கலவையை வெப்பப்படுத்தும் போது எத்தில் ஆல்கஹால் முதலில் ஆவியாகி மேலெழும்பி செல்கிறது. இந்த ஆவியை ஒரு குளிர்விக்கும் அமைப்பின் வழியாக செலுத்தும் போது அதன் வெப்பநிலை படிப்படியாக குறைந்து கொண்டே போகும். வெவ்வேறு கொதிநிலை கொண்ட திரவங்களின் ஆவிகள் வெவ்வேறு நிலைகளில் பிரிக்கப்படும். இப்படி பல்வேறு கொதிநிலை கொண்ட திரவங்களின் ஆவி பல நிலைகளில் பிரித்தெடுக்கப்படுவதைத்தான் நாம் பின்னக்காட்சி வடித்தல் என்கிறோம். பல்வேறு பொருட்கள் கலந்த கலவையான திரவத்தின் ஆவியை பிரித்த பின் அதனை குளிர்வித்து சம்பந்தப்பட்ட திரவங்களை பிரித்து கொள்ளலாம். இந்த முறையினை பயன்படுத்தி நாம் கச்சா எண்ணெயிலிருந்து அதன் துணை பொருட்களான பெட்ரோலியம் வாயு, பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், பாரஃபின் மெழுகு போன்ற துணை பொருட்களை பிரித்தெடுக்கலாம். கச்சா எண்ணெயிலிருந்து அதன் துணை பொருட்களை பின்னக்காய்ச்சி வடித்தல் முறையில் பிரித்தெடுப்பதைத்தான் நாம் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு என்கிறோம். கச்சா எண்ணெயானது உலையின் அடிப்பகுதியில் அனுப்பப்பட்டு சுமார் 350 டிகிரி செல்சியஸ் முதல் 400 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பப்படுத்தப்படுகிறது. அப்போது அதன் வாயு மேலெழும்பி துணை பொருட்களின் கொதிநிலைக்கேற்ப பல்வேறு நிலைகளில் பிரியும். கச்சா எண்ணெய் என்பது ஹைட்ரோ கார்பன்களின் தொகுப்பு. அதிக கார்பன் இருக்கும் துணை பொருட்களின் கொதிநிலை அதிகமாக இருக்கும். எனவே அவை கீழே தங்கிவிடும். குறைவான கார்பன் இருக்கும் துணை பொருட்களின் கொதிநிலை குறைவாக இருக்கும். அவைகள் குளிர்விக்கும் அமைப்பின் மூலம் மேற்பகுதிக்கு சென்றுவிடும். இடைப்பட்ட கொதிநிலையுடைய துணை பொருட்கள் பல்வேறு நிலைகளில் தங்கிவிடுகின்றன. கச்சா எண்ணெயை சுமார் 400 டிகிரி செல்சியஸ் வெப்பப்படுத்தும் போது 40 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலையில் இருக்கும் பெட்ரோலியம் வாயு உருளை வடிவ நிரலில் மேற்பகுதிக்கு சென்றுவிடுகிறது. அங்கு அதை குளிர்வித்து குழாய்கள் வழியாக பெட்ரோலியம் வாயு பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த பெட்ரோலியம் வாயுவானது கலன்களில் அடைக்கப்பட்டு வீடுகளில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. 40 டிகிரி செல்சியஸ் முதல் 160 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையில் இருக்கும் பெட்ரோலியம் ஆவி குளிர்விக்கப்பட்டு பெட்ரோலாக மாற்றப்படுகிறது. இந்த பெட்ரோல் வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. 160 டிகிரி செல்சியஸ் முதல் 250 டிகிரி செல்சியஸ் வரை உள்ள வெப்பநிலையில் இருக்கும் மண்ணெண்ணெய் ஆவி தனியாக பிரிக்கப்பட்டு பின் குளிரூட்டப்பட்டு மண்ணெண்ணெயாக மாற்றப்படுகிறது. மண்ணெண்ணெய் வீடுகள் மற்றும் ஜெட் விமானங்களில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. 250 டிகிரி செல்சியஸ் முதல் 300 டிகிரி செல்சியஸ் வரை உள்ள வெப்பநிலையில் இருக்கும் டீசல் ஆவி தனியாக பிரிக்கப்பட்டு குளிர்விக்கப்பட்டு டீசல் திரவமாக சேமிக்கப்படுகிறது. டீசல் வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. 300 டிகிரி செல்சியஸ் முதல் 350 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையில் இருக்கும் ஆவியானது தனியாக பிரிக்கப்பட்டு குளிர்விக்கப்பட்டு உயவு எண்ணெயாக சேமிக்கப்படுகிறது. உயவு எண்ணெய் உயவு பொருளாக பயன்படுகிறது. 300 டிகிரி செல்சியஸ் முதல் 400 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையில் உள்ள வாயுவானது குளிர்விக்கப்பட்டு எரிபொருள் எண்ணெயாக சேமிக்கப்படுகிறது. இந்த எரிபொருள் எண்ணெய் கப்பல் மற்றும் மின் நிலையங்களில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. 400 டிகிரி செல்சியஸுக்கும் அதிக வெப்பநிலையில் உள்ள பிட்டுமென் கீழே தங்கிவிடுகிறது. இதனை பெயிண்ட் தயாரிக்கவும் சாலைகள் போடுவதற்கும் பயன்படுத்துகிறோம்.